ஜோதிட ரகசியங்கள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அதாவது குழந்தைகள் தான் நமது செல்வங்கள், குழந்தைகள் தான் நமது ஆஸ்தி சொத்து என்று சொல்லப்படக்கூடியவர்கள். அப்பேற்பட்ட குழந்தைகள் சிலர் சரியான வயதில் பேச்சு வராமல், குறைந்தது ஒரு குழந்தை அப்படின்னா ஒன் இயர்லேயே வந்து பேச ஆரம்பிச்சிடும் சில குழந்தைகள். சில குழந்தைகள் 2 வயசு வரைக்கும் பேசும். இப்போ இருக்கிற சில குழந்தைகள் அவர்களுக்கு சரியான வயதில் பேச்சு வராமல் ஆட்டிசம் மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்கிறாங்க. அப்போ அதற்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறது முதல்ல பார்க்கணும். குலதெய்வ வழிபாடு சரியாக செய்யாதவர்கள், குலதெய்வ தோஷம் உள்ளவர்கள், குலதெய்வத்திற்கு சரியான படி போகாதவர்கள், குலதெய்வத்தை மறந்தவர்கள், இவர்களுக்கு 5ஆம் இடமான புத்திரபாக்கிய ஸ்தானத்தில் குறை இருக்கும். ஏன்னா 5ஆம் இடம்ங்கிறது ஒரு குலதெய்வத்திற்கான விஷயம்தான். அப்போ நீங்கள் சரிவர குலதெய்வத்தை மரியாதை செய்யவில்லை, மதிக்கவில்லை, குலதெய்வத்தை வணங்கவில்லை என்பதை சுட்டிக்காட்டுவது தான் அந்த 5ஆம் இடத்திற்கான குறை. அப்போ 2 வயசுலேருந்து 3 வயசு வரைக்கும் அந்த குழந்தை பேசாமல் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், குலதெய்வம் தெரிந்தவர்கள் குலதெய்வத்துக்கு போய் அதற்கான நேர்ச்சி காணிக்கை செய்துவிட்டு வந்தீங்கனாலே போதும், உங்களுக்கு அந்த குழந்தை பேச ஆரம்பித்து விடும். இது ஒரு பாயிண்ட். சில பேருக்கு குலதெய்வமே தெரியாமல் இருக்கும், நிறைய பேர் குலதெய்வம் தெரியாதவர்களாக இருப்பார்கள். அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், புதன்கிழமையும் அமிர்த யோகமும் கூடி வரும் நாளில் சித்தர்கள் ஜீவசமாதிக்கு சென்று அங்கு விசேஷ அபிஷேகம், அதாவது எல்லா திரவிய பொருட்கள், நறுமண பொருட்கள், வாசனை திரவியங்கள், அது மட்டுமல்லாமல் பஞ்சாமிர்தம், பால், பழம், இந்த மாதிரி எல்லா வகையான அபிஷேகம், சந்தனம், விபூதி, நெய், இளநீர், பன்னீர், அது மாதிரி எல்லா விதமான அபிஷேகங்களும் பண்ணி அந்த ஜீவசமாதியில் வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதிலிருந்து 1 வருடத்திற்குள் அந்த குழந்தை கண்டிப்பாக பேச ஆரம்பிக்கும் என்பது ஒரு பரிகாரமாகும். இதை வந்து முறையாக செய்யுங்கள், நம்பிக்கையுடன் செய்யுங்கள். பொதுவாகவே பரிகாரம் என்பது நீங்கள் உள்ளன்போடு, நம்பிக்கையோடு, உணர்வோடு செய்ய வேண்டும். ஏதோ கடமைக்கு ஜோதிடர் சொல்லிட்டாருனோ இல்லை யாரும் சொல்லிட்டாங்கன்னோ இல்லை எங்கேயும் படித்தோன்னா நினச்சி செய்யக்கூடாது. நீங்கள் ரொம்ப வந்து ஆத்மார்த்தமாக கடவுளுடன் இணக்கமாக இருந்து செய்வது போல செய்தீர்கள் ஆனால் அது கண்டிப்பாக பலிக்கும். ஏன்னா நம்ம கர்மதோஷத்தால் தான் ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்திக்கின்றோம். அந்த வகையில் இந்த பரிகாரமெல்லாம் சித்தர்கள் ஜீவசமாதி வழிபாடு என்பது மிகவும் முக்கியமானது. எத்தனை பேர் இன்றைக்கி வந்து அந்த ஜீவசமாதி தேடி போயிட்டுருக்காங்க, அவர்கள் வாழ்க்கையெல்லாம் எப்படி மாறிக்கொண்டிருக்கின்றது, என்னுடைய வாழ்க்கை மாறியிருக்கின்றது, நான் நிறைய ஜீவசமாதி போகிறது உண்டு. அதுக்கப்புறம் நம்மளுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷனே வேறு மாதிரி மாறிடுச்சு. அதற்கு முன்னாடிலாம் 10/11 இருந்தேன், என்ன யாருனே தெரியாது. ஆனால் இன்றைக்கி வந்து ஓரளவு நம்ம தொழில் சார்ந்து பிரேம்சந்த் நம்பிராஜன்னா யாரும் தெரிகிற அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னா, நிறைய ஜீவசமாதிகள் போகிறதுனாலையும் இந்த ஆன்மீக தேடல் இருப்பதனாலையும் சித்தர்களை பற்றிய விஷயங்களை தேடி தேடி படிப்பதாலும் அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை பார்ப்பதாலும் ஜீவசமாதிகளுக்கு நம்மால் இயன்ற கைங்கரியம் செய்வதாலும் அது மட்டுமல்லாமல் அந்த சித்தர்களை பற்றி எழுதுவதாலும் தான் அவர்கள் கொடுத்த ஒரு அனுக்கிரகம்தான் நமக்கு. அந்த வகையில் இந்த பரிகாரத்தை நீங்கள் சரிவர செய்தால் கண்டிப்பாக அந்த குழந்தை விரைவில் பேசும். அதற்கு கடவுள் உத்தரவாதம், கண்டிப்பாக அந்த சித்தர்கள் உத்தரவாதம் உண்டு. இந்த பரிகாரத்தை கண்டிப்பாக செய்யுங்க. தெரிஞ்சவங்களுக்கு அதை சொல்லுங்க, தெரியாதவர்களுக்கு அதை பற்றிய விஷயங்களையும் சொல்லிக் கொடுங்க. ஏன்னா வந்து ஒரு சில பேருக்கு என்ன எப்படி பண்ணணும்னே தெரியாது, புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. ஆகையால் நீங்கள் வந்து இந்த வீடியோவை வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ அது யாருக்கு போய் சேர வேண்டுமோ அது கரெக்டாக போகும்போது அதன் மூலம் உங்களுக்கு வேறு ஒரு நல்ல விஷயங்கள் வாழ்க்கையில் நடக்கும். ஏன்னா ஆரம்ப காலகட்டத்தில் நான் நிறைய நல்ல விஷயங்கள்லாம், ஆன்மீக பதிவுகள், ஜோதிட பதிவுகள்ங்கிறத வந்து நான் ஒரு ரீடராக இருந்து தான் வந்து ஷேர் பண்ணுறது, அது பற்றின விஷயங்களை படிக்கிறது, 4 பேருக்கு அதை எடுத்து சொல்கிறதுன்னு தான் ஆரம்பித்தேன். அதன் பிறகு நானே இன்னைக்கு பதிவு எழுதுகிற அளவுக்கு, ஒரு வீடியோ போடுற அளவுக்கு வளர்ந்துருக்கிறேன்னா அதில் உள்ள ஈடுபாடும், அது சார்ந்த விஷயங்களை படித்ததும், அதை நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்த்ததுனால தான் அதையே நமக்கு வந்து ஒரு தொழிலாக ஜீவனமாக கொடுத்திருக்கின்றார்கள். அடியனிடம் ஜோதிட ஆலோசனை பெறுவதற்கு என்னுடைய செல்லிடப்பேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். 1 10 17 24
ஜீவசமாதி பயணம், சித்தர்கள் ஜீவசமாதி பயணம் திருச்சி மற்றும் சென்னையில் உள்ளது. விருப்பம் உள்ளவர்கள் கலந்து கொள்ளலாம். நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.